முருகா யார வண்டிதா அப்பனே சண்முகம் வேலாயுதம் மணி வீட்டுக்காரி ஒழுங்கா இருந்தாவில் வேலைக்கார ஒழுங்கா இருக்க போறான் மங்களம் அடியே மங்களம் வருதா என்ன வருது காப்பி கொஞ்சம் லேட்டா வருதுங்க காப்பியா லேட்டா வருது நீ லேட்டா வரடா முண்டம் மனுஷன் எப்ப தவறுதல ஒத்துக்கறான் பாஜப்படியில் அடிச்சுட்டு நில இடிச்சிருச்சும்பா ரயில விட்டுட்டு ரயில் தவறிடுச்சும்பா அது என்னமோ எனக்கு தெரியாதுங்க இப்ப காப்பி குடிக்க நீங்க லேட் பண்றீங்க இந்த காப்பிய குடிக்கிறதுக்கு லேட் பண்ணா என்ன புடி யார் போட்டா அம்மா போட்டதுங்க அம்மா அதான் இந்த லட்சணத்துல இருக்குது என்ன பத்தி பேசுனா உங்களுக்கு பொழுதே போகாதே ஆமா உன்னை பத்தி பேசலன்னா எனக்கு பொழுது நிக்குதுடி மணி எட்டப்பா எட்டப்பாவது கட்ட பொம்மனாவது ஐயோ மணி எட்டாவதுப்பா எங்க கிளம்பிட்டா போல இருக்க நீங்க தானே சொன்னீங்க யாரோ பாட்டு வாத்தியார வர போறாருன்னு பாட்டு வாத்தியாரா யோக யோக தியாக போக பலமும் சங்கே ராஜசுதா பானபுஜேசி விதுல ஜீவன் முக்து நான் மேல செஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கேன் நாங்கெல்லாம் கீழே இருக்கிறோம் நீங்க மாத்திரம் என்ன மேல கீழே இறங்கி வாங்க நமஸ்காரம் உட்காருங்க அம்மா இவர்தான் நம்ம பாட்டு வாத்தியார் குழந்தைய என்ன குறகா ஆசீர்வாதம் அதுல பாருங்க எங்கிட்ட சங்கீதம் சொல்லிட்டு வரலாம் இப்ப எங்கயோ போயிட்டா ஏன் அடிச்சு வரட்டீங்களா என்ன பெரிய தமாஷ் பண்றான்னு சிரிக்கிறனே என்னது மௌனமா இருக்கேன் இராறு காதிலே யான் சொன்ன மொழியெல்லாம் எல்லளவும் கேட்கவில்லையோ இக்கலியுகத்திலே பற்பரகிரி எல்லாம் என்னென்ன புதுமை செய்தாய் புதுமை புதுமை எனக்கு இந்த பாட்டு வார்த்தையார பிடிக்கல உனக்கு ஏண்டி அவரை பிடிக்குது அவர் பாட்டு பிடிக்கல என்னது தள்ளவே அனுமதி இல்லாம சரணத்துல முடிச்சுட்டே அதுல பாருங்க நேக்கு என்னமோ இந்த ஆத்துல யாருக்காவது சங்கீதம் சொல்லிக் கொடுக்கணும் போல இருக்கு யாருக்காவது தானே இவருக்கு சொல்லிக் கொடுங்க உங்க அழுகே அப்போ தங்க வெல்வாள் ஒரு நல்ல நாளா பார்த்து ஆரம்பிச்சிருவோம் அதாவது சரணி வரிசையில இருந்து ஆரம்பிக்கணுமா இல்லை வர்ணம் கீர்த்தனையில இருந்து ஆரம்பிச்சுட்டுமா உங்களுக்கு சங்கீதத்துல முன் அனுபவம் பின் அனுபவம் உண்டோ நான் கொஞ்சம் போனா முத்தமே கொடுத்துருவோம் போல இருக்க என்ன என் பொண்டாக்கி மாதிரி என் மடியில வந்து உட்கார்ந்துக்கிட்டியா மன்னிக்கணும் அவள் மன்னிக்கணும் பாட்டு வாத்தியாரையா எங்களுக்கு உங்க பாட்டை பிடிக்கல நீங்க போயிட்டு வரலாம் என்ன தகவல் அது வாழாது போய் அவதான் சொல்லிட்டார பெரிய வெள்ளக்கார தோர கரெக்டா வருவார் தோர தோர வரத்தந்த தோர என்ன தோர போயிட்டு 4 மணி தானே வந்திருப்பேன் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு முள்ள வரப்படாதா கரெக்டா 8:30 வந்துட்டியே இல்ல சார் இன்னைக்கு காலையில 9 மணிக்கு நம்ம காப்பி வச்சுட்டே உங்களை வந்து பாக்கிட்டு இருக்காரு அது போட்டு அந்த பட்டாபி என்ன அவர் தான் சார் எடுத்துக்கிட்டே போறாரு ஒரு குடியார பையன் நேர்ல வந்து பாக்கிட்டு இருக்காரு ஒரு மாதிரி அவருமா எனக்கு பயமா இருக்குது மிஸ்டர் துரை சொல்லுங்க கார்த்திக் தியேட்டர்ல லவ் ஸ்டோரி படம் ரிலீஸ் ஆயிருக்கு எனக்கு தெரியாதுங்க நான் தான் சொல்றேன்ல சொல்லுங்க அதுக்கு 3 டிக்கெட் ரிசர்வ் பண்ணு 3 டிக்கெட் சரி அப்ப ஐயா என்னுடைய வேலையில போய் பாக்கணுங்களா ஆமா 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 பாரு பாரு இந்த இந்த போயிட்டு பா நான் வந்து பாக்குறேன் சரி ஆள பாருங்க சரியான ஊம குசும்ப பாருமா ஏதாவது கேட்டா கூட எப்படி பதில் சொல்றாருன்னு சொல்லுவார் சொல்லுவார் எல்லாம் இவர் கொடுக்குற ஏட்டான் டே சும்மா இரு அவனை பத்தி குறை சொல்லதே உங்களுக்கு வேலையா போச்சு தோர தங்கமானவன் சுட்டு போட்டா அவன் வாயில பொய்யே வராது ஆமாங்க பெரிய அரிச்சந்திரன் பேர இருந்தால் இருக்கும் நான் வேணா போய் தாத்தா யாருன்னு கேட்டு வரட்டுமா நல்லாத்தா
அந்த நடுக்கடல நாம ரெண்டு பேரும் ஒரே படகுல போலாமா? எங்க வந்தீங்க, எதுக்கு வந்தீங்க? நாங்கெல்லாம் சேர்ந்து ஒரு சங்கம் ஆரம்பிக்க போறோம். சங்கமா? ஆமா, நவநாகரீக மங்கையர் சங்கம். நவநாகரீக மங்கையர் சங்கம், அது என்ன பண்ண போகுது? ஆண் வர்க்கத்தை எதிர்த்து போராடும். அப்ப நித்தி நாள் இப்பவே போராட்ட ஆரம்பம் தான். அம்மா, ஆரம்ப நன்கொடையா 1000 ரூபாய் தரதை நான் ப்ராமிஸ் பண்ணிட்டேன். அதுக்கு என்ன கொடுத்தா போகுது? என்னங்க, ஒரு 1000 ரூபாய் கொடுங்க. வேண்டே, ஆம்பளை எழுத்து போராட்டம், அதுக்கு நான் 1000 கொடுக்கணுமா? வேண்டாம், நான் கொடுக்குறேன். ஏன் விட்டு போனா? ஆணுக்கு பொண்ணுக்கு சம உரிமை கேட்டு போராடினதே தப்புன்னு நான் சொல்றேன். ஓஹோ, பொண்ணுக்கு உரிமை கூடாதுன்றியா? நல்லதா போச்சு. விளையாடுறீங்களா? அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம்னு ஏன் சொன்னாங்க? என்கிட்ட சொன்னா? ஏன் சொன்னா நீ சொல்ல. பெண்ணுக்கு தாங்க முதல் உரிமை, அப்புறம் தான் ஆணுக்கு. நல்ல சமயத்துல இந்த பக்கம் பாரு, ஆம்பளைகளை எதிர்த்து போராட போறாங்களா, அதுக்கு ஒரு சங்கம் அமைச்சிருக்காங்க, இந்த 4 பேர் அதுக்கு தலைவர்கள். 1000 ரூபாய் நன்கொடை வேணுமா? ஆமா அப்பா, துறை 1000 ரூபாய் கொடு. மிஸ்டர் துறை, 1500. அம்மா, என் பர்சனல் டொனேஷன் 500. அதனால நான் கொடு கொடு. ஐயா. ஆமா துறை, இனிமே நீ காலையில வந்த உடனே நன்கொடைய குடுக்கறதுதான் உனக்கு வேலை. அம்மா, நம்ம குடுக்கற பணம் நல்ல காரியங்களுக்கு பயன்படணும். இதெல்லாம் தேவைங்களா? நீ இந்த வீட்டுல வேலை செய்யற, நான் இந்த வீட்டுக்கு எஜமானி. நான் சொன்னதான் நீ செய்யணும். இந்த துறை எப்பவும் இப்படிதான்ப்பா, நான் எதை சொன்னாலும் ஏறுக்கு மாறா பேசிக்கிட்டே இருப்பாரு. என்ன கொஞ்சம் கூட மதிக்கிறது கிடையாது. அப்படியா? ஆமா, ஒரு நாள் அருமையான ஃபாரின் சாரீஸ் எல்லாம் வந்திருந்தது. வாங்கலாம்னு கேட்டா பணம் இல்லைன்னு தாரு. ஏன் துறை, நம்ம கிட்ட பணமே இல்லையா? அதுக்காக சொல்லலைங்க, அதெல்லாம் கடத்தல் பொருட்கள். கடத்தலா? வேணவே வேணாம். அதான் நான் சொன்னேன், நம்ம நாட்டுல இல்லாத கைத்தறி புடவைங்களா, என்னென்ன மாதிரி அழகான டிசைன்ஸ் எல்லாம் வந்திருக்குது. நான் சொன்னது சரியா கிட? நீ சொன்னதுதான் சரி. உன் வேலையை போய் பாரு, நானும் என் வேலையை போய் பாக்குறேன். இல்ல இல்ல, நீ சௌரியமா உட்கார்ந்து தலைவர்கள்ட்ட பேசு. சொல்லுங்க, சொல்லி சுலபமா முடிச்சுட்டு போகுதுதான வந்திருக்கிறேன். இன்னைக்கு நாளும் நல்லா இருக்குது, பொன் கிடைச்சாலும் புதம் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. தங்கவேலு, தனக்கு பதிலா நீங்க கையெழுத்து போடலாம, உங்களுக்கு பவர் கொடுத்திருக்கிறா பாருங்க. அதான் பயன்படுத்திக்கிற வேண்டாமா? அப்புறம் அந்த பழைய பங்களாவை விலைக்கு வந்து அடுத்துலாம் சொன்னாரு. எவ்வளவு கரெக்டா சொல்றீங்க, விஷயத்துக்கே வந்துட்டீங்களா, ரொம்ப புத்திசாலிங்க நீங்க. அப்படித்தான் இருக்கணும். 30,000 ரூபாய்க்கு நாடே குட்டிச்சவராயி போச்சு. எதுக்கு எடுத்தாலும் லஞ்சம், கமிஷன், ஊழல். பாரு என்ன செய்யறீங்க? மறந்து போச்சு. அதுலடா, இந்த காலத்திலயும் இப்படி ஒரு யோக்கியம் இருக்கிறானே, ஒரு பொய்யாவது சொல்லுவான்னு பாக்குறேன், நடக்கவே இல்லையே. நீங்க என்னையா, அந்த விஸ்வாமித்திரே வந்தாலும் நம்ம துரையாவ பொய் சொல்ல வைக்க முடியாதுங்க. வாஸ்தவன்தான் அவனை என் பக்கத்திலேயே எப்பவும் வச்சுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. என்னமோ பொண்ணுக்கு மாப்பிள்ள மா பாக்குற மாதிரி இப்படியா அவசரம் வர்ணிப்பீங்க? பொண்ணுக்கு மாப்பிள்ள அடியே மங்களம், நீ தாண்டி என் பொண்டாட்டி. நல்ல ஐடியா கொடுத்த. நம்ம துறைக்கே நம்ம பொண்ண கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். என்ன சொன்னீங்க? நம்ம துறைக்கே நம்ம பொண்ண கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். எனக்கு ஒன்னும் காது செவிடல, ரெண்டாவது திருப்பி சொல்றதுக்கு இந்த விளையாட்டுல வச்சுக்காதீங்க. இது என்ன விளையாட்டு? நமக்கும் எக்கச்சக்கமா சொத்து இருக்குது, ஆண் வாரிசு கிடையாது. துறைக்கும் நம்ம பொண்ணுக்கும் பொருத்தமா இருக்கு, கல்யாணத்தை முடிச்சிடலாம். அவ 1000 ஜென்ம எடுத்தாலும் இந்த வீட்டுக்கு அவன் மருமகனா வர முடியாது. முடியாது 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 முடியாது. என்ன முடியாது? என்னப்பா, சேர்ந்து முறை பொண்ணு செஞ்சு வச்சாங்க, அன்னைக்கு முறைக்க ஆரம்பிச்சவ இன்னும் நிறுத்தல.
இப்ப அப்படித்தாங்க இருக்கு. போக போக எல்லாம் சரியா போயிருங்க. அறிவட்டவன முந்தா நாளா கல்யாணம் பண்ண போக போக சரியா இருக்குமா? 30 வருஷம் ஆச்சுடா மூதேவி. சரி சரி உங்க பிரச்சனை இதோட விட்டுடுங்க. இப்போ நாம ஒரு நாடகத்துக்கு போறோம். போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க. நீங்களும் வரணும். நானா? நெல்லூருக்கு பிசினஸ் விஷயமா ட்ரங்கால் போட்டிருக்கேன், அதனால நீங்களே போயிட்டு வாங்க. அதெல்லாம் முடியாதுப்பா, நீங்க கண்டிப்பா வந்துதான் ஆகணும். இல்லம்மா இது முக்கியமான விஷயம், நானே இருந்து பேசணும், நீங்களே போயிட்டு வாங்க. அதோ வராரே உங்க மேனேஜர், அவர்கிட்ட ஒப்படைச்சிருங்க, அவர் பேசிக்குவாரு. என்னடா இது துரை, இந்த நெல்லூர் கால நீயே அட்டன் பண்ண, நான் போயிட்டு வரேன். இல்ல சார், ஒரு முக்கியமான வேலை நான் வெளியில போகிட்டு இருக்குது, அதனால உங்ககிட்ட அனுமதி வாங்கிட்டு போலான்ட்டு வந்தேன். அப்படியா? சரி நீ போயிட்டு வா, நான் பாத்துக்கறேன். தெரியுமே தெரியுமே, அவன் ஏதாவது சொன்னா உடனே பொட்டி பாம்பா அடங்கிடுவீங்களா நீங்க? இல்லங்க, இன்னைக்கு உண்மையிலே தவிர்க்க முடியாத வேலை. என்ன தவிர்க்க முடியாத வேலை? முதல்ல சொல்லியாச்சுல. அப்புறம் என்ன முக்கியமான பிசினஸ் வேலைன்னு சொல்றாங்கல்ல, நீங்க கண்டிப்பா இருந்து அட்டெண்ட் பண்ணிதான் ஆகணும். நீங்க வாங்கப்பா. சொல்லிட்டாங்க, நீ இரு கண்டிப்பா. எந்திரிச்சு சார், இல்ல முறையில வாங்கப்பா. அண்ணா பஸ் பண்ண அடிக்க போறாங்க. அடே மணி 6:30 போகுது, இன்னும் துரையை காணுமே. கொஞ்சமா பொறுப்பு இருக்க வேணா, ஜனங்களுக்கு யாரியா பதில் சொல்றது? மூர்த்தி நீ மறுபடியும் துரைக்கு போன் பண்ணு. ஹலோ ட்ரங்கலா? இல்லங்க, தங்கவேல் இருக்காரா? அவர் வெளியே போயிருக்காருங்க. நான் அவருக்கே பேசிக்கிறேன், நீங்க வைங்க. சரி. ஹலோ. ஹலோ, கண்ணம்மா இருக்காங்களா? அவங்க நாடகத்துக்கு போயிருக்காங்க. எந்த நாடகத்துக்கு? சந்திரமோகன் நாடகம். சந்திரமோகன் தான். ஹலோ, கால் ஃப்ரம் நெல்லூர். இருக்கலா நெல்லூர் கலா, பேசுங்க. ஆமாங்க, ரெடியாரா? சரிங்க. இங்க கிளம்ப சரக்கூட வாரில வந்துடுறீங்களா? ரைட் ரைட், நான் சொல்றேன். சரிங்க. ஆமா மங்களா, பணி 6:30 ஆரம்பிக்க மாட்டேன்றானுங்க, உள்ள என்னதான் பண்றானுங்க? வேஷம் கட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஆமா வேஷம் கட்டினானுங்க. ஆமா துறை ட்ரங்கார்ல பேசியிருப்பான்ல? எல்லாம் பேசியிருப்பான். ஐயோ மங்களா, என்ன துறை கிட்ட இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டனே. நல்ல துறை, இங்க வந்து உட்காந்துகிட்டே என்னமோ துறை துறன்னுக்கிட்டு. என்னடி இது, நீ இந்த பக்கம் தள்ளுற, அவன் அந்த பக்கம் தள்ளுற, அவனுங்க வேற துறக்க மாட்டேன்றானுங்க. மூதேவிங்க துறங்கடா. என்ன நாடகம், என்ன நாடகம், எப்பேற்பட்ட வச்சனம். அண்ணா மாதிரி இன்னொருத்தர் எழுத முடியுமா? அந்த நாடகத்துல நடிச்ச அத்தனை பேருமே ஏ ஒன். நல்ல வேலை உங்க கூட நான் வராம இருந்திருந்தேன், ஒரு நல்ல சந்தர்ப்பத்தையே இழந்திருப்பேன். ஏ கண்ணம்மா, அந்த சந்திரமோகன் நடிச்சானே, அவன் நடிப்பு எப்படி? பெரிய ஆக்டர் நிரூபிச்சுட்டானே. நாங்களும் அதைத்தானே சொல்றோம். அவன் அங்க மட்டுமா நடிச்சான்? வேற எங்க நடிச்சான்? ஏமா, அந்த சந்திரமோகனா நடிச்சவரை பார்த்தா நம்ம மேனேஜர் தர மாதிரி இல்ல, மூக்கு மொழியும் அப்படித்தான் இருந்துச்சு, குரல் கூட அப்படிதாமா இருந்தது, குரல் அப்படியே இருந்தது. நான் சொல்றேன். ஆமாமா. ஏன்பா ஏங்க, ஏன்பா ஏங்க, உங்களுக்கு எப்படி இருந்தது? நானும் நினைச்சேன் நம்ம துரை சத்தம் போட்டு கூட பேச மாட்டானு. மணி அடிச்ச மாதிரி முழங்குறானே அவன், இவன் மாதிரி 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 மண்ணம் கட்டி அவனேதான். அவன் நான் சொல்ற அவனேதான்ப்பா. 7 மணிக்கு ட்ரங்கால பேசணும்னு சொன்னீங்கல்ல, அப்ப அவன் என்ன சொன்னா? எனக்கு முக்கியமான வேலை இருக்கு சார், நான் போகணும் சார் அப்படின்னு சொன்னானே இல்லையா? அந்த முக்கியமான வேலை நாடகத்துல நடிக்கிறதா? உங்ககிட்ட போய் சொல்லிட்டு அவன் மேடையில நடிக்கிறான். பெரிய ஹரிச்சந்திரன் பேரன்னு சொன்னீங்க, சுட்டு பார்த்தாலும் அவன் வாயில இருந்து பொய்யே வராதுன்னு சொன்னீங்களே, இப்ப என்னப்பா சொல்றீங்க? ஐயோ, இன்னும் என்னென்ன தில்லுமுல்ல திருவிதாளம் பண்ணிக்கிட்டு இருக்கானோ, அவனை நம்பி எல்லாத்தையும் ஒப்படைச்சிருக்கீங்களே. இந்த வீட்டுல வயசு பண்ண வேலை வச்சுக்கிட்டு இருக்கேன், இந்த பாருங்க முடிவா சொல்லிட்டேன். ஒண்ணு, அந்த அண்ட பிள்ளை உங்க தோற இந்த வீட்டுல இருக்கணும், இல்ல நாங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டுல இருக்கணும், ரெண்டுல ஒன்று நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. பாரு தோற இப்படி ஏமாத்துவானா? அவன உத்தமன் நினைச்சன, உண்மையானவன் நம்பு நினை, நம்பிக்கை துரோகம் பண்ணுவானா? பாரதத்துல நாடு இழந்து வீடு இழந்து காட்டுக்கு போன பாண்டவனோடு கூட இப்படி ஒரு ஃபீலிங் ஏற்படாது. ஒரு பொம்பளை அதுவும் கொண்டாடி அவ முன்னாலே இப்படி அவமானப்படுத்தி விட்டாங்க. இனிமே இந்த வீட்டுல நான் இருக்கிறதா இல்லையாங்கிறத இன்னைக்கு முடிவு செஞ்சா வரட்டும். அந்த பயிர் பார்க்க. வணக்கம் சார். அப்படியே இல்ல, அசையாத, நான் கேட்கறதுக்கு ஒழுங்கா பதில் சொல்லி ஆகணும். சொல்றேன் சார். நேற்று ராத்திரி 7 மணிக்கு உனக்கு தங்கால் பேசணும்னு பேசினியா? பேசிட்டேன் சார், பேசிட்டேன். லாரில சரக்கு அப்படியே வந்து பேசாத. 7 மணிக்கு நீ எங்க போன நேற்று ராத்திரி? 7 மணிக்கு
ஏழு மணிக்கு நான் நாடகத்தில் ஆயிட்டு பண்ணியா இல்லையா? சந்திரமோகன் நாடகம். நான் இல்ல சார். நீ இல்லையா? நாங்க எங்க கண்ணால பார்த்தா இதே உருவம் தான். நான் நடிக்கல சார். தர நீ என்ன ஏமாத்த முடியாது. அதே மூஞ்சி, அதே கண்ணு, அதே குரல். அப்படின்னா நேத்து நாடகத்தில் நடிச்சது உன் தம்பியா? தம்பிதான் சார், தம்பிதான். கரெக்டா சொல்றீங்க சார். இதுவரைக்கும் என்கிட்ட சொல்லவே இல்லையா? நீ ஒரே அச்சல வார்த்தை மாதிரியில இருக்குது. அது வந்து நாங்க ரெண்டு பேரும் ரெட்ட பிரவீட் சார். ரெட்ட பிரவீட்? ஆமா சார். அதாவது ஆற்காடு ராமசாமி முதலியார், லட்சுமணசாமி முதலியார் மாதிரி சார். ஓஹோ, அண்ணனை பார்த்தா தம்பின்னு ஏமாந்துருவாங்க, தம்பியை பாக்குறவங்க அண்ணன் ஏமாந்துருவாங்களா? அப்படித்தான்ப்பா, நானும் ஏமாந்துட்டேன். தர உன் தம்பி ரொம்ப எடுப்பு, ராஜா மாதிரி. பேர் என்ன? ராஜா மாதிரியே. ராஜாதான் சார். பேர் ராஜாதான் சார். ராஜா? ராஜா என்னப்பா, நான் சொன்னதை அப்படியே சொல்றேன். நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டா இருக்கு சார். ஒண்ணு இல்ல, என் பொண்டாட்டி மங்களம். என்ன அந்த நாடகத்துல ஆயிட்டு பண்ணது துரை இல்ல, அவன் தம்பி ராஜா. கேக்கியாடி கூத்த, ஏண்டி சும்மா நிக்கிற? என்ன பைக்கல்? நீங்க ரொம்ப குழம்பி போயிருக்கீங்க, ரெஸ்ட் எடுங்க, அப்புறம் பேசலாம். முதல்ல உங்க குழப்பத்தை நான் தீர்க்கணும். துறையும் ராஜாவும் ரெட்ட பிறவிகள். அவனுக்கும் இவனுக்கும் ரெண்டு நிமிஷம் தான் வித்தியாசம். அதனால துறை அண்ணன், ராஜா தம்பி. குழப்பம் தீர்ந்துச்சா? இல்ல, இப்பதான் குழப்பமே ஆரம்பம். என்ன சொல்றீங்க அண்ணன் தம்பின்னுக்கிட்டு? நீ பேசாத, அவங்க ரெண்டு பேரையும் அண்ணன் தம்பின்னு நிரூபிக்கணும். உனக்கு அவ்வளவுதானே? இந்த வர என்னடி உங்க அப்பாவுக்கு? கொஞ்சம் வா, வெளியில போயிட்டு வருவா. எங்க சார்? உன் தம்பிய கூட்டிட்டு வரணும். தம்பியா? தாம்பா, நாடகத்துல நடிச்சான ராஜா அவன. எதுக்கு சார்? என் பொண்டாட்டி மங்களத்துக்கு அவனை கூட்டிட்டு வரதா சபதம் பண்ணிட்டேன். ஆமா, அவன் என்ன வேலை பாக்குறான்? என்ன வேலை சார்? நாடகத்துல நடிக்கிறது, சங்கீத டியூஷன் சொல்லி கொடுக்கறது, அப்படி பொழுத போய்கிட்டு இருக்கோம் சார். சங்கீத வேலை தெரியுமா? ஏதோ ரொம்ப சௌரியமா போச்சு. வா. நீ இல்ல சார், ஒரு முக்கியமான விஷயமா? அவனை கூட்டிக்கிட்டு வர்றதா எனக்கு முக்கியம். நீ வா. நல்லவங்க படத்தை எல்லாம் மாட்டி வச்சிருக்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சின்ன வீடா இருந்தாலும் செட்டப்பா இருக்கு. எல்லாம் என் தங்கை ஏற்பாடுங்க. தங்கையா? உனக்கு ஒரு தங்கச்சி வேற இருக்கா? ஆமாய்யா. கூப்பிடு பாப்போம். அது வெளியே போயிருக்கு. என்னப்பா எல்லாம் வெளியில போடுவாங்களா? என்ன எப்படியும் என் பிரதர் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு போங்க, நான் இருந்து இந்நேரமா இருந்தாலும் கூட்டு வந்துடுறேன். நீ ஒருத்த என் பொண்டாட்டிட்ட பாஞ்சாலி சபதம் பண்ற மாதிரி சபதம் பண்ணிட்டு வந்திருக்க, நான் கையோட கூட்டிட்டு போகணும்ப்பா. எங்க போயிருக்கிறாரோ, என்ன பண்ணுவாரோ ஒண்ணும் தேவை. அவர் என்ன பண்ணுவாரோ, நீ என்ன பண்ணுவோயோ எனக்கு தெரியாது. நீ கூட்டிட்டு வந்த ஆகணும். நான் இங்க வேஸ்டா இருக்க, நான் கூட வர்றேன். ஆபத்திலிருந்து காப்பாத்துன்னு அலற, சாதாரண ஆபத்தா இறந்த முள்ள வேஸ்ட் போட்டு எப்படி எடுக்கிறதுன்னு கேக்குற. உதாரணங்கள் சொல்ல, இதுவாடா நேரம். சங்கடமான நேரத்துலதான் சரமாரிய உதாரணங்கள் வரும். உதாரணத்துக்கு என்ன சோதிக்காதடா, அருமையான ஐடியா. வாணி எங்க இருக்கும்? சொன்னடா, டியூஷனுக்கு போயிருக்கேன். பேசாம தங்கச்சி வாணியை கூப்பிட்டு நீங்க ரெண்டு பேரும் என் வீட்டுல வந்து அண்டர் கிரவுண்ட் ஆயிருங்க, யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. செஞ்சு அந்த பெரியவர் உயிரே விட்டுறாரு. பாவம், என் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காரு தெரியுமா? அவரை இழக்கத்தாண்டா என்னால முடியல. வாழ்க்கையில பொய்யே சொல்லக்கூடாது, தத்துவம் பேசிக்கிட்டு இருந்த ஒரு பொய்ய சொல்லிட்டு வாசமா மாட்டிக்கிட்டேன். ஒரு வழி சொல்லிருக்கு வழி. சொல்லுடா சொக்கம்.
ஏதாவது தந்திரம் பண்ணி தற்காலிகமா தப்பிக்கிறது என்ன வழி சொல்றேன். அது போதும், இந்த அவாய கிடப்பு தாண்டா போதும், அப்புறம் எப்படி சமாளிச்சலாம்? ஐயா வந்துருச்சு. என்ன ஐயா? இனிமேல் தானே நீ அப்படியே நடிக்கணும். என்னடா சொல்ற? என் பின்னாடி வா. காவல்கார மாதிரி நாம் இங்கேயே காத்திருக்கிறது சங்கடமா இருக்கு. பேசாம நம்ம வீட்டுக்கு போய் மெத்தையில படுத்து நல்லா தூங்கலாம். எத்தனை நாளா இருந்தாலும் சரி, இருந்தே கூட்டிட்டு தான் போகணும். அவர் கொஞ்சம் கூட அறிவே கிடையாது. அவர் மண்டையில பாரு சரியா? ஆமா, அதே மாதிரி இல்ல? ஆமா, அதே மாதிரி, அதே உருவம், அந்த தலைய தவறு. இதே வீடுதான் நீங்க திட்டீங்களே, மோசமான முதலாளின்னு. நான் தான் இவரோட அண்ணனோட முதலாளி. மன்னிச்சிட்டேன். இனிமே கரெக்டா 5 மணிக்கு நான் விட்டுறேன் உங்க அண்ணன். வந்த கால நிக்கிறீங்க, நாலு கால இருக்குது, உட்காடுறேன். ஆமா, உங்க அண்ணன் துறை எங்க? நாங்க பாக்கவே இல்லங்க. உங்களை பக்கத்தாரே அவர் வந்தாருங்க. நாங்க எங்கெங்கயோ சுத்திட்டு இருக்கோம். என்னங்க உங்க குடும்பமே ஊர சுத்துற குடும்பம் போல இருக்கு. சங்கீத பரம்பரை என்ன சாதாரணமா? நாளை காலையில 10 மணிக்கு திருவண்ணாமலை திருவையாறு திருத்தர பூண்டு. நான் பார்க்க வந்தது இவர, இவர்கிட்ட தான் பேசணும். நீங்க வாங்க, வீட்டுக்கு போலாம். எங்கேயே பேசலாங்களே? ஆஹா, நம்ம வீட்டுக்கு தான் வரணும். எங்க? நம்ம வீட்டுக்கு நீங்க வரணும். உங்களை நம்ம வீட்டுல இருக்கவங்க எல்லாம் பார்த்த உடனே மயக்கம் போட்டு கீழே விழுவணும். ஏன் மயக்கம் போட்டு விழுவணும்? அதுல ஒரு விஷயம் இருக்குது. என்ன? நீங்க பாட்டு வாத்தியார் தானே? பாட்டு வாத்தியார் தான். என் பொண்ணுக்கு பாட்டு சொல்லி கொடுக்கணும். அது இதெல்லாம் யோசனை பண்ண வேண்டிய ஒரு விஷயங்க. யோசிக்கவே வேண்டாங்க, பழைய பாட்டே போதும். இது வந்து இந்த வாணி இப்ப யார் தெரியுமா? உங்க அண்ணனுடைய மோதாளி. வணக்கம் சொல்லு. வேற வழி போய்தான் நான் சமாளிக்கிறேன். நீங்க என்ன தாழமா ஒத்தா? எங்கிருந்தா இன்னதுன்னா இருக்குது. வந்துட்டான். ஆயுதங்களை எல்லாம் எடுத்துக்கங்க. முதல்ல இடத்தை பாப்போங்க. இடம் ரொம்ப விசாலங்க. பாக்கலாங்க. வந்து பாரு. வசதி எல்லாம் வேணும்ல? வாங்க. எனக்கு மூலக்கோளாறு சொன்னீங்களே, யாருக்கு மூலக்கோளாறு? வந்து பாருங்க. நம்ம மேனேஜர் துறையோட கூட பிறந்தவர். பேரு ராஜா. ராஜா மாதிரி இல்ல. கூட பிறந்தாருன்னா ஒட்டிக்கிட்டா பிறந்தாரு. அட, கொஞ்சம் முன்ன பின்ன பிறந்திருப்பாரு. பெண் அதை பத்தி பரம்பரைக்கு சுட்டு போட்டா கூட வராது. பிடிச்ச பேர் பாரதியாரே. எனக்கு ரொம்ப பிடிக்குமே, அதனாலதான் கண்ணம்மான்னு பேரை வச்சேன். சங்கீதத்துல ஏதாவது பாண்டித்யம் வந்துங்களா? என் பொண்ணு பேர் பாண்டியம் இல்லீங்க, கண்ணம்மா. இல்லங்க, பாண்டியம்னு சங்கீத பாஷையில கேக்குறாரு. விஷயம் தானே, அனுபவம் இருக்கிறான்னு கேக்குறாரு. பாட்டு சொல்லி கொடுத்த சில பேர் வந்துட்டு போயிட்டாங்க. அது வருமே. அப்போ முறைப்படி சங்கீதம் கத்துட்டாங்களா? நீங்க சங்கீதம் பாடுறதா முறைக்கும். என்ன வெற்றியில பேச்சு? சினிமா பாட்டு பாடுறீங்க. அப்புறம் அவங்க பேசவே இல்லையே. அவங்க பேசுறாங்க. அவங்க பேச ஆரம்பிச்சாங்க. பேச முடியாது. பரவாயில்ல பரவாயில்ல. கண்ணம்மா, ஒரு பாட்டு பாடுறீங்களா? அப்பா, அவரே பாட்டு சொல்லுது. குழந்தை உங்களை பாட சொல்லுது. இது ஏற்கனவே நாடகம் கச்சேரி தொண்டை கட்டிருக்குங்க. அப்படியா? குரல். அப்ப வேணாம். இதை வேணாம், விட மாட்டேன். பாடித்தான் ஆகும். குரல்ல கட்டி இருக்காண்டி. குரல்ல கட்டியோ உரல்ல கட்டியோ பாடியே ஆகணும். ஒண்ணு இல்லப்பா, இவரும் இல்ல பாட சொன்ன. ரயில்ல பாடுற மாதிரி நீங்க பாடுங்க சும்மா. தண்ணில போட்டு போறோம். சாராய கடைகள் ஏலம், அதனாலதான் பேப்பரை தண்ணில
என்ற நாய்க்கு நாயும் சேயும் சுகம். பாப்பா இனிமே கவலை இல்ல. அவமானம் அவர் கொடுத்த சந்தேகம். அப்ப ஒண்ணு பண்ணுங்க, ரெண்டு பேருமே கொடுத்துருங்க. அது முட்டாள்தனம்.
அப்ப நான் என்ன பண்றது? ம், சார் குடுக்குறதே வாங்கிங்க. ம், இந்தாங்க. அத கொடுங்க. சார், உங்க தன்மான உணர்ச்சியே ரொம்ப பாராட்டு. உங்களுக்கு ரொம்ப சூப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். நீங்க சொல்றது வாஸ்தவம் தான். நான் வரேன். சகா சார், சகா சார், டேய் மகாமலே. சாரிடா. பார்த்து ரசிக்கிறீர்கள். நான் எப்படிப்பட்ட கணவனை விரும்புகிறேன் தெரியுமா? திருப்பி பாருங்கள். இப்படிக்கு ராதா சிறையிலிருந்து ஒரு கைதி தப்பி ஓடிவிட்டான்.
வீட்டில் ஆண்கள் இல்லாத நேரத்தில் வாடகை வசூல் செய்யும் சாக்கிலேவன் திருட வருவான். மிடுக்காக உடை அணிந்து வரும் இந்த திருடன் தலை வழுக்கை, அதை மறைக்க டோப்பா முடி அணிந்திருப்பான். இவனது இடது காது ரப்பர் காது. இவன் பேண்ட் பேக்கெட்டில் ஒரு பிச்சுவா கத்தி வைத்திருப்பான். இவனை அடையாளம் கண்டு கொண்டவர்கள் உடனே அருகில் உள்ள போலீஸ் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கும். ஹலோ, வீட்டுல யாரு? ஏ, இங்க யாரு? நான் வீட்டு வாடகை வசூல் பண்ண வந்திருக்கேன். வீட்டில் ஆண்கள் இல்லாத நேரத்தில் வாடகை வசூல் செய்யும் சாக்கில் இவன் திருட வருவான். வாடகை வசூல் வந்துட்டீங்களா? வாங்க வாங்க வாங்க. அப்பா வெளியே போயிட்டாரு, கொண்டுவாரு. இப்பதான் பேப்பர்ல பார்த்தேன். பேப்பர்ல பாத்தீங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. விடுக்காக உடை அணிந்திருக்கும் இந்த திருடனின் தலை வழுக்கை, அதை மறைக்க தோப்பா முடி அணிந்திருப்பான். வந்து பூச்சி பூச்சியா? போயிடுச்சு போயிடுச்சா? இவனது இடது காது ரப்பர் காது. ஐயோ, காலே காலே! ஒரு பிச்சுவா கத்தி வைத்திருப்பான். ஐயோ, என்ன வாடகை வாங்க வந்த இந்த பொண்ணு என் பாக்கெட்ல கை விடுற மாமி. பாக்கெட்ல கை விட்டாளா? அப்படி எல்லாம் பண்ணலாமா? நீயும் திருத்த வேண்டியதானே? வந்துடுத்து வந்துடுத்து. நான் அப்பவே நினைச்சேன், அம்பி இந்த காலனிக்குள்ள காலடி எடுத்து வைக்கும் போதே இதுதான் நடக்க போறதுன்னு. நான் வந்துடுத்து. அழகுள்ள துரை யாரடி, இவர் யாரடி? அழகுள்ள துரை யாரடி? இப்படி இப்படி சேவா பண்ணிக்கிற அப்படி இல்ல. துரையாரடி துரையாரடி. ஐயோ, உனக்கு இந்த பாட்டுக்கு தகுந்த மாதிரி அபிநயம் வராது. உன் அபிநயத்துக்கு தகுந்த மாதிரி நான் பாட்டை மாத்துறேன். அழகுள்ள ஷேவிங் பிளேடே தடி, பிளேடே தடி. அழகுள்ள ஷேவிங் பிளேடே தடி. இல்ல இல்ல, துரையாரடி 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 யாரடி யாரடி. அடியே தனிச்ச சுந்தரி, உனக்கு ஆம்பளைங்க தராம ஆட வராதோ? அவர் தான் தொட்டு தொட்டு கத்து கொடுக்கிறார். அவர் தொட்டு தொட்டு கத்து கொடுத்தா நீ ரசிச்சுக்கிட்டு நிக்கிறியா? அடியே, நானும் டான்ஸ் கத்துக்கிட்டு வந்தவ தாண்டி. ஆமா, எங்க கல்யாணமே அப்படிதான் நடந்தது. கேள்விப்பட்ட இவரு உங்களை இழுத்துட்டு வந்து தராமே? ஐயோ, பொய், நானும் அவளை இழுத்துக்கிட்டு வந்தேன், இவதான் என்ன இழுத்துக்கிட்டு வந்தா. ஐயோ, இப்போ நாளைக்கு உனக்கு நான் எல்லாம் கத்து தரேன். நாளைக்கு எல்லாம் கத்து கொடுக்குறீங்களா? இந்த காலத்து பொம்பளைங்களுக்கு இதெல்லாம் கத்து கொடுத்துதான் தெரியணுமா? எங்கிட்ட டான்ஸ் கத்துக்க வரவங்களே கம்மி, அவங்களையும் நீ வரைட்டு. கத்து கொடுக்கணும்னா தொட்டு தொட்டு தான் கத்து கொடுக்கணுமா? அந்த பொண்ணுக்கு இன்னும் கல்யாணமே ஆகல தெரியுமா? ஐயோ, அதுதான் ரொம்ப தப்பு. அப்ப அந்த பொண்ணு கல்யாணம் ஆனப்புறம் நான் தொட்டு தொட்டு கத்து கொடுக்குறேன். இத பாருங்க. என்ன நீ தொட்டு தொட்டு பேசுற? என் தலையெழுத்து நான் தடவை யார் தொடுவாங்க? நீங்க யார வேணாலும் அழைச்சிட்டு வாங்க, ஆடுங்க பாடுங்க. நான் வேண்டான்னு சொல்லல, ஆனா ஒரே சமயத்துல ரெண்டு வேண்டாம். நாளைக்கு மட்டும் அந்த பொண்ணு டான்ஸ் கத்துக்க வரல, நீ செத்த நீ எங்கிட்ட டான்ஸ் கத்துக்கணும். உஷா, எல்லாத்தையும் நான் வாசல நின்னு கேட்டு தாண்டி இருந்தேன். நோக்கு இந்த கதி வரப்படாத தெரியுமா? மாமி, நேத்து கூட அவங்க ரெண்டு பேரும் வீட்டெல்லாம் சுத்துறதா சுத்துறதா கனவு கண்ட மாமி. கனவு கண்டுட்டியோன்னா காத்தால தானே கண்ட? ஆமா, கண்டிப்பா பழச்சுடும். ஐயோ, மகாபலி அந்த பொண்ணை மயக்கி விட்ட. மாமி, எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. அதுக்கு ஒரு வழி இருக்கு, நான் சொல்றேன். அந்த பொண்ணு எழுதுன மாதிரி ஒரு லவ் லெட்டர் எழுதி அவர் கண்படுற இடத்துல வச்சுடு. வச்சுட்டு மறந்துருன்னு பாத்துன்று அவர் வந்து லெட்டரை படிப்பார்.
படிக்க தெரியுமோனா நாலாம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்க. அந்த மூஞ்சிக்கு அது போறோம். படிச்சுட்டு யார் எனக்கு இந்த மாதிரி எல்லாம் லெட்டர் எழுதுனது அப்படின்னு சத்தம் போட்டார்னா நல்லவர். யாருக்கும் தெரியாம லெட்டர் மறைச்சு வச்சிருந்தார்னா அவர் கள்ளர். புடிச்சுக்கோ மாமி. மாமி இப்பவே லெட்டர் எழுதி வச்சிடலாமா? அவசரப்படாதே. எப்ப லெட்டர் எழுதுங்கறதே நான் சொல்றேன். அதுக்கிட்டும் நியூஷா அவ ரெண்டு பேரும் வீட்டுல சுத்துறதா கனவு கண்டே. அப்புறம் என்னடி பண்ணுனா? அப்புறம் நான் முடிச்சுக்கிட்டேன் மாமி. எல்லாத்துலயும் எனக்கு அவசரம் இண்டி. இன்னைக்கு எத்தனை நாளை தூங்கிருக்க கூடாதா? என்ன பண்ணாலும் என்னடி பண்ணிருப்பா உஷா? அன்னைக்கு சொன்னோம் இல்லையோ, அத போல கோகிலா எழுதின மாதிரி ஒரு லவ் லெட்டர் எழுதி புஸ்தகத்துல மறைச்சு வச்சிருக்கேன். சரி, அதை ஆத்துக்காரர் பார்த்து கத்துனார்னா யோகியன். அல்லாம மறைச்சாரோ கள்ளன் கள்ளம். வரார் வரார். உஷா டிஃபன் கொண்டா இருக்க. என்ன பொருள் கையெழுத்து மாதிரி இருக்குது? லவ் லெட்டரா? ஐயோ எனக்கா. என்னடி இது? மறைச்சுடுத்து நான் போய் பாக்குறேன். என்ன லெட்டர் படிச்சுட்டேல? படிச்சுட்டேன். மறைச்சு வச்சுட்டேன். மறைச்சு வச்சுட்டேன். பதில் எழுத போறேல? பதிலா? உங்களுக்கு இதெல்லாம் உங்களுக்கு என்ன வயசு? இருக்கட்டும் இருக்கட்டும். டி உஷா வரீங்க. உன் தலையெழுத்து இப்படி ஆகும்னு நான் நினைக்கிறேடிமா. லெட்டர் மறைச்சுட்ட கள்ளன் கள்ளன். ஏண்டி நான் அழுகையே வந்தியா? அழேண்டி என்னடி அழவே இப்படி அழவே? வயசாகல போய் புலுபுருன்னு புடிச்சுக்கோ போ. எங்க நான் என்ன பாவம் பண்ணேன்? ஏன் எனக்கு இப்படி துரோகம் பண்றீங்க? என் கண்ணை எதிர்க்கவே கோகிலா லெட்டர் படிச்சுட்டு கத்தாம மறைச்சு வச்சுக்கிறீங்களா? ஏய் கிராக்கு, அது ஒண்ணு கோகிலா எழுதல. இருக்காங்களே இந்த அண்ணன் மாமி, இவங்க எழுதின லவ் லெட்டர். என்னது நல்லா இருக்க கதை? போனா போறதுன்னு உஷாவுக்கு உபகாரம் பண்ண வந்தா நான் லவ் லெட்டர் எழுதுனா என்ன நினைச்சிருந்தேன்? பக்கத்துல வந்து நிக்கிறீரு. இது உங்க கை எழுத்துதானே? ஆமா என் கை எழுத்துதான். அதுக்கு என்ன நீங்க கோகிலாவை லவ் பண்றேனா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஒரு லெட்டர் எழுதி வச்சோம். லெட்டரை பார்த்துட்டு நீங்க கத்துனேன்னா நல்லவர், கத்தாம மறைச்சு வச்சுட்டேன்னா கள்ளன்னு முடிவு பண்ணோம். நீங்க தான் லெட்டரை மறைச்சு வச்சுட்டேனே. கள்ளன் தானே? கள்ளன் தானே? கொஞ்சம் பாரு, புரிஞ்ச பட்டி கேட்டா விரட்டி விட்டீங்க. இப்ப மத்த குடும்பங்களை எல்லாம் உருப்படாம அடிக்கிறதே தொழிலா? பயமுடுங்கோ. எங்க ஆத்துக்கார ஒண்ணு பட்டிக்காடு இல்ல, நன்னா கருகருன்னு மீச வச்சுண்டு சுருள் சுருளா காப்பு வச்சுண்டு பட்டையா குதா வச்சுண்டு. ரவுடியா? ரவுடியா? உம்ம பார்த்தாதான் ரவுடி மாதிரி இருக்கு. ஜில்பா ஜில்பா. எங்க ஆத்துக்காரர் 13ஆம் தேதி வர. ஜாக்கிரத ஜாக்கிரத. நீம்மா உஷா ஆனாலும் நோக்கு இந்த மாதிரி ஆப்பிடாதீமா. எங்கயாவது போய் உட்காந்து நன்னா ஓன்னு அழு. நான் போறேன் ஊருக்கு. அந்த கோகிலாவோட நீங்க நல்லா இருங்க. உஷா உஷா அனாவசியமா சந்தேகப்பட்டு அழிஞ்சு போகாத. இனிமே உங்க பேச்சனா நம்ப மாட்டேன். முக்கியமான காரியமா போயிட்டு இருக்கேன். எதுக்கு கூப்பிட்ட? என் பொண்டாட்டிக்கு எனக்கு தகராறு பண்ணி விட்டாய் அவன் தங்கிட்டு. இப்ப நான் எங்க போயிட்டு இருக்கேன் தெரியுமா? அன்னத்தை கயிற்றுல கட்டி அடிக்க போறியா? அது முடியுமா? அதனாலதான் தற்கொலை பண்ணிக்கலாம்னு போயிட்டு இருக்கேன். இந்த கயிறு அறுந்துடும் போல் இருக்க. நல்ல ஸ்ட்ராங் கயிறா எடுத்துக்கிட்டு போ. ஆமா ஏன் தூக்கு போட்டு போற? என்ன இப்படி கேக்குற நீ? உலகாசனுடைய மூத்த பொண்ணு இருக்கு, அது என்கிட்ட வந்து மாமா முருங்கால் அல்வா எப்படி மாமா பண்றதுன்னு கேட்டா ஒரு பேப்பர்ல எழுதி கொடுத்துட்டே இருந்தேன். நான் அண்ணா எங்க இருந்தோ இதை பார்த்து விட்டு அந்த பொண்ணுக்கு எனக்கு சம்பந்தம் இருக்கிறத ஊர் முழுக்க பேச ஆரம்பிச்சுட்டா. உங்க ரெண்டு பேருக்கு சம்பந்தம் இல்லையா? குழந்தை பாது. நீ குழந்தையோட எல்லாம் சம்பந்தம் வச்சுக்க மாட்டேன். இல்ல மானம் போறது மனசு மாறது கூட தூக்கு போட்டுக்கலாம்னு போயிட்டு இருக்கேன். போட்டுக்க நல்ல காரியம் தான். அதுக்கு முன்னால ஒரு சின்ன வேலை இருக்கு. என்ன? உன் தங்கச்சி இந்த மாதிரி அக்கப்போர் பேசுறது எப்படியாவது நிறுத்தி ஆகணையா? ஐயோ அது முடியாதுப்பா, முடியாது. வழி இருக்கு. என்ன? அவ புருஷன் 13ஆம் தேதி வரா? இல்ல அது வழக்கமா சொல்ற போய் தெரியும். அதே 13ஆம் தேதியில நாம ரெண்டு பேருமா சேர்ந்து இவன் தான் உன் புருஷன் யாராவது ஒரு ஆளை கூட்டி வந்து விட்டுருவோம். ஐயோ அதெல்லாம் முடியாது. அவன் உதப்பா பட்டுக்க. என்ன இப்ப அண்ணன் தானே நீ? அண்ணன் எல்லாம் உதவாங்கிற காலம் தான் இது. நீ மட்டும் ஒத்துழைச்ச உன் தங்கச்சியை நிச்சயமா திருத்திடலாம். முடியுங்கிற? அப்ப சரி. ஆனா அவசரப்படக்கூடாது. சரியான ஆள் கிடைக்கட்டும், அப்புறம் நாடகத்தை ஆரம்பிச்சு. அண்ணபுரியமா புருஷன் வந்துட்டாரு. நாங்க கூட்டிட்டு வரல, அவர்தான் வந்திருக்காரு. அண்ணபுரியமா புருஷன் இவர்தானா? அவன் அப்படிதான். நாங்க ரெண்டு பேரும் திருமணம் பண்ணி
வந்திருக்கோம். இவர்தான் இவர்தான் அன்னபூர்ணி அம்மா சொன்ன அடையாளம் எல்லாம் அப்படியே இருக்கு பாருங்க. அடடே, அதே சுருள்முடி, அதே மீசை, அதே பட்டகிரதம், அப்படி இருக்கீங்க. இருக்கிறத பின்ன நாங்க ரெண்டு பேரும் எவ்வளவு செலவு பண்ணி கஷ்டப்பட்டு 13ஆம் தேதி வரப்போதா சொன்னாங்க, கரெக்டா வந்துட்டீங்களே. மாப்பிள்ள தைரியமா அண்ணா திருட்ட போய் இத்தனை நாள் ஓடினதுக்காக மன்னிப்பு கேளுங்க போங்க. அடிக்கடி வந்து பாத்துட்டு போயிட்டு இருக்கோம். ஏண்டா பாவி, இந்த காலனில இத்தனை பொம்மராட்டிகள் இருக்காளே,